என்னதான் கடவுள் நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நல்ல விஷயங்களை நமக்கு பண்ணாலும் அதோடைய அருமை தெரியலனா அது கிடைச்சும் வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 2002ல மைக்கேல் கோரல் அப்படின்றவருக்கு, இவர் வந்து ஒரு குப்பலாரி ஓட்டுறவர், இவருக்கு வந்து 70 கோடி பரிசு உள்ள ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சுது. ஸோ அது மூலயமா இவர் ஒரு பெரிய பணக்காரர் ஆனார். ஆனால் அந்த காசு கிடைச்ச கொஞ்சம் வருஷம் இவர் வந்து நல்லா அந்த காசை வச்சு கிளப்பிங்ஸ், அதுக்கப்புறம் சூது மது அப்படின்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அந்த காசை ஒருவா மிச்சம் இல்லாமல் அழிச்சிருக்காரு. கேட்கவே ரொம்ப கோபம் வருதுல, 70 கோடி எத்தனை பேர் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதை கிடைச்சும் அதோட அருமை தெரியல. கரெக்டாக 2016ல இவர் திரும்பியும் குப்பலாரி ஓட்டுறதுக்கு வந்துட்டாராம். அதாவது 16 வருஷத்தில் அவருக்கு கிடைச்ச 70 கோடியை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அழிச்சிருக்காரு பைபிள. பட் ஆனால் இது கொஞ்சம் ஓவர் தான். இதுக்கு தான் சொல்லுவாங்க போல, என்ன தான் கிடைச்சாலும் அதோட அருமை தெரியாதவங்களுக்கு காசு கூட தகுதி இருந்தால் தான் போகும் அப்படின்ற ஒரு டைலாக்கு இதுதான் உதாரணம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களுடைய கமெண்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தெரிஞ்சுக்க ஸ்பார்க் டிவியை டவுன்லோட் பண்ணுங்கள்.